ப்ரேஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன மிஷினரி ஸ்டோரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மிஷினரி என்னன்னு சொல்லிடுறேன். மிஷினரினா யாருன்னா, இப்போ வந்து இவங்க வந்து பல இடங்கள் வெளியிடங்களுக்கு போய் இயேசுபாவை பற்றி தெரியாதவங்களுக்கு இயேசுபாவை பற்றி தெரிவிப்பாங்க. அவங்கள வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த பேர் தான் மிஷினரி. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற பேர் வந்து யாருன்னா ஜார்ஜ் முல்லர். இவர் வந்து யாருன்னா, இவரும் ஒரு மிஷினரி தான். இவர் வந்து பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்க்கையில் வந்து என்னென்னா, இவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இயேசுபா மேலே வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆஷ்லி டவுன் அப்படின்ற ஒரு ஆசிரமம், அதாவது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் வந்து நடத்தின்னு வந்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து பயன் அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு $55 வந்து ஒரு சர்ச்சில் வந்து வேலை செஞ்சுன்னு இருப்பார். அந்த இதை வச்சு தான் அந்த பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பல மொழிகள் தெரியும். எப்படின்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ரஷ்யா அந்த மாதிரி பல மொழிகள் தெரியும். அதனால் இவர் எந்த ஊருக்கு போனாலும் இவருக்கு வந்து சுவிசேஷம் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள்லேயும் இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஜபம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா இவர் வந்து தினமும் ஜபிச்சுன்னே இருப்பார் இயேசுபாவை வேண்டி. அது மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவருடைய ஆசிரமத்தில் வந்து வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணான்னா, அந்த பசங்களை கூப்பிட்டு அந்த சாப்பாடு போடுற இடத்த உட்கார வச்சு ஜபம் பண்ணார் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய பேக்கரி ஓனர் மூலமா அவருக்கு வந்து தேவையான உணவும் அவருக்கு தேவையான பாலும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஜபிச்சனால அனுதினமும் அவர் வந்து அந்த பேக்கரி ஓனர் வந்து இவருக்கு வந்து இலவசமாகவே தேவையான பால் வந்து இலவசமாகவே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மேரி குரூஸ் இவங்க வந்து யாருன்னா, இவர் வந்து ஜார்ஜ் முலர் வந்து இவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தார். இவங்களாம் வந்து ஜார்ஜ் முலருக்கு வந்து பைபிள் கொடுக்கறது, இந்த மிஷினரியில் உதவி செய்யுது, உணவு கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பல உதவிகள் வந்து செஞ்சுருந்தாங்க. பிரஷியான ஒரு நாட்டை வந்து இவங்க வந்து 117 ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்து அந்த ஸ்கூலை வந்து திறக்கிறதுக்கு வந்து காரணமாக இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து பல உதவிகள் செஞ்சார். இவர் வந்து 1898 வந்து இயேசுபா வந்து இவரை வந்து எடுத்துக்கினார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வந்து 2009 வந்து இவருக்காக இவர் நினைவாக வந்து ஜார்ஜ் முல்லர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு இடத்த வந்து தொடங்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரியில் வந்து இவரை மாதிரி நம்ம வந்து பல பேருக்கு வந்து இயேசுபாவை பற்றி சொல்லணும், பல பேருக்கு ஏழைங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யணும், உணவு கொடுக்கணும், இயேசுபாவை பற்றி அறியாதவங்களுக்கு வந்து உணவுலாம் கொடுக்கணும், அதை தான் நம்ம இங்கே வந்து கற்றுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி ஜபம் பண்ணிடலாம் இந்த ஸ்டோரி மூலயமா. அன்புள்ள இயேசுபா, இயேசுபா, இந்த நாங்கள் பார்த்த இந்த ஸ்டோரி மூலயமா ஜார்ஜ் முல்லர் மாதிரி இன்னும் பல மிஷினரிங்க வந்து நாட்டில் வந்து இருக்காங்க இயேசுபா. அந்த மிஷினரிங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும் இயேசுபா. அவங்க தடை இல்லாமல் மூலியம் செய்யுங்க, உதவி செய்யுங்க இயேசுப்பா. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும் இயேசுப்பா. கொஞ்சம் நல்ல பிள்ளாவே ஆமீ. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோவில் வந்து இன்னொரு மிஷினரி ஸ்டோரியை நாங்கள் வந்து சந்திக்கிறேன். அதே காண்டில் பாய் ஃப்ரெண்ட் பெஞ்சமின். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் நம்ம இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.